இயேசுவின் அன்பு. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52 அதிகாரம் 1 வசனத்தை தான் நான் உங்களுக்காய் தியானிக்கப் போகிறேன். நாம் அடிக்கடி தியானிக்கிற வசனம்தான், எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அந்த வசனத்தை இப்பொழுதும் வாசிக்க கேட்போமா? எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சியோன் அடிக்கடி நாம் கேட்ட வார்த்தை இல்லையா? தாவீது இந்த சியோன் நகரத்தை எபூசேரியின் காலத்தில் பிடித்தான். சியோன் என்பது எருசலேமின் ஒரு பகுதி என்று சொல்லலாம். அது ஒரு உயர்வான பகுதி, அது ஒரு பர்வதம். அது யோசுவாவின் காலம் தொடங்கி எபூசியர் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்களுடைய கரத்தில் இருந்தது. தாவீது ராஜாவான பின்பு எப்படியாகிலும் இந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதை பிடித்தார். அதை பிடித்து அந்த சியோன் கோட்டையை பிடித்து அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டார். அது மாத்திரமல்ல, தாவீது அந்த தாவீதின் நகரத்திலே அல்லது சியோன் கோட்டையிலே ஆண்டவருடைய ஆலயம் எழும்ப வேண்டும் என்று விரும்பி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே கொண்டு வந்தார் என்று சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அதன் பின்பு சாலமோன் அதே இடத்தில் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார். ஆக சியோன் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? தேவன் தம்முடைய ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். சியோன் என்பது தேவன் உலாவுகிற இடம். அவர் எங்கே உலாவி கொண்டிருக்கிறார்? தம்முடைய ஜனத்தின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். சியோன் என்பது மேன்மையானது. காரணம், அங்கே தேவனும் தேவனுடைய ஜனங்களும் வாசமாக இருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களில் சியோன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த ஒரு இடம். சியோன் தேவன் வாசம் பண்ணின ஒரு இடம். சியோன் தேவ ஆலயம் எழும்பின ஒரு இடம். தாவீது அதை ஆழமாய் நேசித்தார். தேவ ஜனங்கள் சியோனின் மேல் மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்போது இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சியோன் என்பது உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது, பரிசுத்தவான்களை குறிக்கிறது, இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது, சத்தியத்தை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. இன்றைக்கு சபை சியோன் என்று அழைக்கப்படலாம். காரணம், தேவன் தமது ஜனத்தின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். போகட்டும்.
எழும்பு எழும்பு சியோனே என்று ஏன் சியோனுக்கு சொல்லப்பட்டது? அப்படியானால் தேவனுடைய ஜனங்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்களா, தூங்கிக் கொண்டிருந்தார்களா? சியோன் நித்திரையாயிருந்ததா? அப்படி சியோன் நித்திரையாயிருந்ததானால், தூங்கிக் கொண்டிருந்ததானால், அந்த தூக்கத்துக்கு காரணம் என்ன? அந்த நித்திரைக்கு காரணம் என்ன? இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த தியானம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சியோனுக்குள் நித்திரை வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே நித்திரை வருவதற்கு, நித்திரை என்றால் தூக்கம், உற்சாகமில்லாத நிலை, அதிகமான தூக்கம், நித்திய தூக்கம், மரணம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய ஜனங்களுக்குள் ஒரு ஆவிக்குரிய நித்திரை வருவதற்கு காரணம், முதல் காரணம், நிர்விசாரம், கேர்லெஸ்னஸ், அஜாக்கிரதை என்று சொல்லலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சியோனிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சியோனிலே இருக்கலாம், நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே இருக்கலாம், தேவனுடைய ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்லுகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிர்விசாரம் அல்லது அஜாக்கிரதை அல்லது கேர்லெஸ்னஸ், டு பி அட் ஈஸ், கேர்லெஸ்னஸ், அசதி இவைகள் இருக்குமானால், நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தாலும் கூட, நாம் சியோன் என்ற பெயர் பெற்றிருந்தாலும் கூட, நாம் நித்திரை செய்கிறவர்களாகவே இருக்கிறோம். எஸ், நீங்கள் அழகாக வாசித்து பாருங்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 6:1 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சியோனிலே நிர்விசாரமாயிருக்கிறவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். நிர்விசாரம், அஜாக்கிரதை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நடுவிலே காணப்படக்கூடாத ஒன்று. கேர்லெஸ்னஸ், அஜாக்கிரதை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தூங்காமல் இருந்து ஜெபம் பண்ண வேண்டுமா? அல்ல. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? ஜாக்கிரதையாக இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். எஸ், யூ ஹாவ் டு பி விஜில், வெரி கேர்ஃபுல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விலையேற பெற்றது, ஆனால் அது அதிக ஜாக்கிரதை உள்ளதா இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். பேதுரு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் அவருடைய நிருபத்தில். 1 Peter 4:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். காலையில் தூங்கி எழுந்த உடனே அதிகாலையிலே தேவனை தேடுவதில் ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். அசதியாக இருக்கக்கூடாது. சபை கூடுகையை விட்டுவிடாமல் இருப்பதற்கு ஜாக்கிரதை வேண்டும். அசதி இருக்கக்கூடாது. ஊழியம் செய்வதில், அதை சரியாய் செய்வதில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், 1 Timothy 4:13-14 பவுல் தீமோத்தேயுக்கு ரொம்ப அழகாக எழுதுகிறார். தீமோத்தேயுவே, நீ பெற்றுக்கொண்ட வரத்தை குறித்து அசதியாயிராதே. அப்படியானால் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. மீன்ஸ் ஜாக்கிரதையாயிரு, அசதியாக இராதே, நிர்விசாரமாக இராதே. உன்னை குறித்தும் உன் உபதேசங்களை குறித்தும், இன்னும் சொல்லப்போனால் வேத வசனத்தை வாசிப்பதிலே ஜாக்கிரதையாயிரு, அதை போதிப்பதிலே ஜாக்கிரதையாயிரு, உபதேசிப்பதிலே ஜாக்கிரதையாயிரு. சி, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அசதியாக இருக்க முடியாது. அசதியாக இருந்த தாவீதனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நன்றாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 Samuel 11:1-2 ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம் வந்தபோது தாவீதோ யுத்தத்துக்கு செல்லாமல் எருசலேமிலே தங்கிவிட்டார். தங்கி தூங்கிக் கொண்டிருந்தார். தூங்கி எழுந்து தன் உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த போது தாவீது பாவம் செய்வதற்கான ஏது உண்டாயிற்று. லிசன் கேர்ஃபுல்லி.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அசதி என்பதே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமாம், எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். தாவீது ஒருவேளை யுத்த காலத்துக்கு போயிருந்தால், அந்த யுத்த காலத்திலே ஒருவேளை அவன் யுத்த காலத்துக்கு போயிருந்தால் ஒரு பெரிய பாவம் செய்வதிலிருந்து தாவீது தப்பித்திருக்கலாமே. ஆனால் படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தபடியால், யுத்தத்துக்கு செல்ல வேண்டி அவன் நித்திரை செய்து கொண்டிருந்தபடியால் அவன் பாவம் செய்வதற்கு ஏது உண்டாயிற்று? தாவீது விழுந்து போனான் என்று சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம், ஜபம் செய்வதில் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆமாம், விழிப்பார்ப்போம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில். பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, யோவான் சொல்கிறாரு, தேவனால் பிறந்த எவனும் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே இலவசம், இயேசு செய்து விட்டார், இயேசு செய்து நிறைவேற்றி விட்டார், ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார், ஆகவே நான் கவலை இல்லாமல் வாழலாம். Never, don't say like that. பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இராவிட்டால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? You cannot be a lazy man. You cannot be lethargic. Yes. நீங்கள் நிர்விசாரமாய் வாழவே முடியாது. நிர்விசாரமாய் வாழுகிறவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஜாக்கிரதையாக இருப்போம். எழும்பு சீயோனே. எஸ், ஜாக்கிரதை. நிர்விசாரத்தை விட்டுருவோம், அசதியை விட்டுருவோம். ஜெபிப்பதில் ஜாக்கிரதை, பிள்ளைகளை வளர்ப்பதில் ஜாக்கிரதை, ஆமாம், சபைக்கு செல்வதில் ஜாக்கிரதை, சரியாய் ஊழியம் செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் நிச்சயமாகவே நம்மை கொண்டு மகிமைப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு நீங்கள் பேசிய உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக நேரம் அசதியாய் படுத்து விடுகிறோம், நிர்விசாரமாய் சாய்ந்து போகிறோம். அப்போ அதனால் உம்முடைய கிருபைகள், உம்முடைய மகிமை, நீர் எங்களுக்கு கொடுக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். இன்று முதல் எங்கள் ஊழியத்திலும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எப்பொழுதும் வினா உள்ளவர்களாக அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அதே போல் பாவத்துக்கு விலகி ஓடவும் பயப்படாமல் இருக்கவும் கர்த்தரையே விசுவாசித்து, இதோ ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை காத்து கொண்டு லக்கை நோக்கி பொறுமையோடு ஓட நீர் எங்களுக்கெல்லாம் கிருபை செய்யும். ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் அப்படியே எங்களுக்கு தயவு செய்யும்படி அடியேன் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் தேவனுடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஒருவேளை அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, வியாதியின் கட்டுகள் இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தில் இப்பொழுதே உடைக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, ஹீல் தெம் லார்ட். இயேசு கிறிஸ்து என்னுடைய அற்புதமான நாமத்தில் வியாதியின் கட்டுகள் உடைக்கப்பட்டு போகட்டும். ஒருவேளை ஆண்டவரே, பிசாசின் கட்டுக்குள்ள அவங்க இருக்கலாம், சோர்வின் கட்டுக்குள்ள இருக்கலாம், பயத்தின் கட்டுக்குள்ள இருக்கலாம், நிர்விசாரத்தின் கட்டுக்குள்ள இருக்கலாம், பாவத்தின் கட்டுக்குள்ள இருக்கலாம், எல்லா கட்டுகளையும் உடைத்தறிய நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உம்மை நோக்கி ஜெபிக்கிற இந்த நேரமே தகப்பனே, உம்முடைய மகா பெரிய வல்லமை இறங்கி அவர்களை விடுவிக்கட்டும். அப்பா, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இப்பொழுதே ஆண்டவரே ஒரு விடுதலையை தருவீராக. இப்பொழுதே கட்டுகள் உடைக்கப்பட நீர் கிருபை செய்வீராக. அவளை எழுப்பும் ஆண்டவரே, எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை மாறட்டும் அப்பா, சோம்பல் விலகி போகட்டும் அப்பா. இது வரையிலும் செய்து கொண்டிருந்த அந்த கன நித்திரையின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். இன்று முதல் ஆண்டவருக்காய் பற்றி எரிகிறதான அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஒன்றே இயேசுவின் அன்பு.